ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர அது மகாபெரிவா பாத காசிக்கு போயின்னு காலகட்டம் வழியிலெல்லாம் பல இடங்களில் அவர் தங்குவார் அப்படி தங்குற இடங்களை முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி சில சீடர்கள் முன்னாடியே போய் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை பண்ணி வைப்பா இப்படி முன்னேற்பாடுகள் நடந்தாலும் சில இடங்களில் திடீர்னு தங்கிடலாம்னு தீர்மானம் பண்ணிடுவார் மகா வழியில வழியில் சின்ன சின்ன கிராமங்கள் இருந்தால் அந்த வழியாக போகிறது தான் அவர் ஆசைப்படுவார் அப்படி போரிச்சு எல்லாம் அவர் பார்த்த ஒரே பொதுவான விஷயம் அந்த கிராமங்களில் இருந்த வறட்சி தான் அந்த சூழ்நிலையிலையும் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண கூட்டம் கூட்டமாக கிராம மக்கள் திரண்டு வந்தார் ஒரு நாள் அந்த மாதிரி வறட்சியான ஒரு கிராமத்து வழியாக போயின்னு மகன் திடீர்னு ஒரு இடத்துல நின்னார் தன்னோட வந்த மடத்து சிப்பந்தைகள் கிட்ட இன்னைக்கு அனுஷ்டானங்களை இங்கேயே பண்ணிட்டு நாளைக்கு கார்த்தால் புறப்படலாம்னு சொன்னார் அதுக்கான ஏற்பாடுகளை அவசர அவசரமாக அவெல்லாம் கவனிச்சா அப்போதான் அந்த அதிர்ச்சியை கொடுத்தார் மகான் இன்றைக்கி பூஜைகள்லாம் முடிஞ்சதும் இந்த கிராமத்து ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணணும் அதுக்கான அன்னத்தையும் சமைக்க சொல்லிடுங்கோ அப்படின்னார் இதில் என்ன திகைப்புன்னு நினைக்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் மடம் ரொம்பவே நலிஞ்ச நிலையில் இருந்தது போகிற வழியில் பக்தர்கள் கொடுக்குற காணிக்கைகள் தான் மகானுக்கும் அவரோட போன தொண்டர்களுக்குமான அன்னத்துக்கும் பூஜை முதலான செலவுகளுக்கும் உதவியாக இருந்தது இப்போ அவர் இருக்கிறதோ வறண்ட கிராமம் மகானுக்கும் தொண்டர்களுக்குமான உணவுக்கே பற்றாக்குறையாக தான் இருந்தது இந்த நிலையில் ஊருக்கே அன்னதானம் பண்ணணும்னா அதுக்கான பொருளுக்கு எங்கே போகிறது எல்லாரும் கையை பிசைய அதை கவனிக்காதவர் மாதிரி மகான் பேச தொடங்கினார் என்ன மசமசான்னு நிக்கிறேள் அன்னதானம் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா போங்கோ போய் பரிசாரகா கிட்ட அடுப்பை மூட்டை சொல்லுங்கோ இப்பவே ஆரம்பிச்சாதான் நேரத்துக்கு தயார் பண்ண முடியும் அதோட ஊர்காரா கிட்டயும் அன்னதானம் பண்ண போறத சொல்லி போஜனத்துக்கு வர சொல்லிடுங்கோன்ன மகான் கொஞ்சம் உறக்கவே சொல்ல தர்ம சங்கடத்துல தொண்டர்கள்லாம் தவிச்சா உணவு பொருட்களோட பற்றாக்குறைய மகான் கிட்ட சொல்லலாம்னு தயங்கி தயங்கி பெரிவான ஆரம்பிக்க அப்பதான் நடந்தது அந்த அதிசயம் கப்பல் மாதிரின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு பெரிய கார் மகான் முகாமிட்டிருந்த இடத்து வாசல்ல வந்து நின்னுது அதுலேருந்து ஒரு பணக்காரர் இறங்க அவர் பின்னாடியே ரெண்டு வேலைக்காரர்கள் ஓடி வந்தா வந்தவர் மகான் முன்னாடி வந்து நின்னார் சாமி நான் பக்கத்து ஊர் பண்ணையாருங்க ஊர்ல எனக்கு சொந்தமான நிலம் இருக்கு தோட்டத்தில் விளைஞ்ச பொருள்களை எல்லாம் நேர்த்திக்கு தான் அறுவடை பண்ணி வேலைக்காரங்க எடுத்துக்கிட்டு வந்தாங்க சாமி இங்கே வந்திருக்கேங்கன்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு காணிக்கையாக கொஞ்சத்தை கொண்டு வந்திருக்கேன் ஏற்றுக்கணுமுங்க பவ்யமாக சொல்லிவிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணினார் அவரோட காணிக்கையை ஏற்றுன்றதுக்கு அடையாளமாக மெல்லிய புன்னகையோட கையுயர்த்தி ஆசீர்வாதம் பண்ணினார் மகான் அதை தொடர்ந்து அந்த பண்ணையாரோட வேலையாட்கள் ஓடி போய் காரில் அரிசி பருப்பு காய்கறிகள் உள்பட எல்லாத்தையும் கூட கூடையாக கொண்டு வந்து வைக்க ஆச்சரியத்தில் அப்படியே மெய் நின்றார்கள் மகானோட அணுக்க தொண்டர்கள் அதைத் தொடர்ந்து அந்த பண்ணையாரோட வேலையாட்கள் ஓடி போய் அரிசி பருப்பு காய்கறிகள் உள்பட எல்லாத்தையும் கூட கூடையாக கொண்டு வந்து வைக்க ஆச்சரியத்தில் மகானோட அணுக்க தொண்டர்கள் அப்படியே மெய் சிலிர்த்து நின்றான் அன்னைக்கு மகான் நடத்த சொன்ன அன்னதானத்துக்கு தேவையான எல்லாமே இருந்தது சதா சர்வ காலமும் மகானோடையே இருந்தாலும் அவரோட மகிமையை உணராமல் எப்படி அன்னதானம் நடக்கும்னு சலிச்சுன்னு இருந்தோமே அப்படின்னு நினைச்ச அணுக்க தொண்டர்கள் தங்களோட அறியாமையை போக்கிக் கொள்ளும் விதமா மகானோட திருவடிகளில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் அதுக்கப்புறம் அங்க ஜாம் ஜாம்னு அன்னதானம் நடந்ததையும் கிராமத்து மக்கள் மகானை பணிஞ்சு வயிறார சாப்பிட்டுட்டு போனதையும் சொல்லணுமா என்ன மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர